ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்டியான தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, ஒரு லைக் தட்டி விடுங்க. இப்ப குக்கர்ல தான் தக்காளி சாப்பாடு பண்ணலான்னு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கடுகு தாளிச்சுட்டு பூண்டு தட்டி வச்சிருந்தது நல்லா செவக்கட்டும். இந்த சாப்பாடுக்கு வந்து கடுகு தான் தாளிக்கணும். சிம்பிளா இருக்கும், ஆனா சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பாடு காரமே இருக்காது, குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பாடு. தக்காளி சாப்பாடு பண்ணி உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பர் பக்காவாக இருக்கும். பூண்டு நல்லா செவந்துருச்சு பாருங்க. செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். இந்த சாப்பாட்டுக்கு காரமே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான், நம்ம மசாலா எதுவுமே சேர்க்கலை. வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. கொஞ்ச நாளாக வந்து நம்ம சேனலில் வீடியோ போடலை, ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டுருக்கேன். காலை 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 7:30 தான் வருவேன். அப்புறம் 4 மணிக்கு வந்து பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து விட்டுட்டு மறுபடியும் வேலைக்கு போயிடுறேன்னா அதனால் கொஞ்சம் டைம் இல்லை. சரி, இப்போவே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடிட் பண்ணது நைட் நான் வந்து, சரி ஒரு வாரம் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, இனி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு பண்ணேன் சமையல் வீட்டில். சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பிடிச்சதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்திட்டோம். தக்காளி கொத்தமல்லி தழை நல்லா வதங்கட்டும். நம்ம தான் எப்பயும் வதக்குறதுக்கு உப்பு கண்டிப்பாக சேர்த்துருவோம். தக்காளி வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தாச்சு. ஒரு வாரமாக வந்து வீடியோ நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அது எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. போயிட்டு வந்துட்டு அப்புறம் பசங்க வீடு வந்து கசகசன்னு போட்டுருப்பாங்க, அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும். அதுக்கப்புறம் வீடு சுத்தம் பண்ணிட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு தூங்குறதுக்கு 5:30 ஆயிடுது. வீடியோவே எடுக்கவும் முடியல, கொஞ்சம் எடிட் பண்ணவும் டைம் இல்லை. அதனால தான் ஒரு வாரம் ஆச்சு வீடியோ போட்டு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், தக்காளியில் இருந்த தண்ணியே பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு. நான் தண்ணி வந்து சேர்க்கவே இல்லை, ஆனால் தக்காளி நல்லா மசிஞ்சு தண்ணி அவ்வளோ தண்ணி இருக்குது. அரிசி வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அது தக்கணும் எடுத்துட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். தக்காளி சாப்பாடுக்கு வந்து 1/4 டம்ளர் கம்மி பண்ணிவிட்டு 1 1/4 டம்ளர் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து 4 பேர்ட்டு பரட்டிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி. இந்த சாப்பாட்டுக்கு வந்து மசாலா எதுவுமே சேர்க்கக்கூடாது, பச்சை மிளகாய் மட்டும்தான். சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா வீடியோ மொக்கையாக இருக்குன்னு நினைக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன், ட்ரை பண்ணுறேன். வீடியோ கொஞ்சம் எடுத்தோன்னா கொஞ்சம் டைம் ஆயிரும், அதனால தான் எடுக்க முடியல. உப்பு பத்தலை, அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டு எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வந்தால் சிம்பிளாக சூப்பராக டக்குன்னு வச்சிடலாம். காரம் பிடிக்காதவங்களுக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். நான் இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன். அது வேலைக்கு போகிறனால கொஞ்சம் டைமே இல்லை. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு சமைச்சு பிள்ளைகளை அனுப்பிச்சிட்டு மாமா அனுப்பிச்சிட்டு போயிடுறேன்னா அப்புறம் நான் நைட்டு வந்து வீட்டு வேலையில் பார்த்துட்டு முடிக்கிறக்கே டைம் சரியாக இருக்குது. அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆனால் என்னால் வீடியோ கொடுக்க முடியல. கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருக்கும், எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. வீடியோ போடலன்னு நினைப்பீங்க, அதனால தான் சரி இந்த வீடியோ தக்காளி சாப்பாடு நல்லா இருந்துச்சு சரி அப்லோட் பண்ணலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வேலைக்கு போயிட்டு வந்து தான் அந்த வீடியோ எடிட் பண்ணலான்னு எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு செய்யணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வந்து என்ன வீடியோ போடலான்ட்டு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.